वेङ्कटनाथार्य सवितार्चिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तु गुरुपरम्परायणः இதுபரியும் ஏழு ஸ்லோகங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஏழு ஸ்லோகங்களினால சொல்லப்பட்டது சங்கதி முதலானவை எல்லாம், அதுக்கப்புறம் அதிக நல்ல விஷயமா மூணு ஸ்லோகத்தினால சாதித்தார், அதுலேயும் சங்கதி எல்லாம் சொல்லி கடைசி ஸ்லோகத்துல மாத்திரம் பூர்வபக்ஷ யுக்திகள் என்ன, அதுக்கு சித்தாந்திகளுடைய சமாதானம், நமக்கு எது இதுவா இருக்கு அனுகூலமா இருக்கு, குணம் நாடி குற்றம் நாடின்னு வளர்ந்தோம் அந்த மாதிரி குணங்களே நமக்கு இருக்கு, அவா இந்த பூர்வபட்சத்துல நிறைய தோஷங்களே இருக்கு, அதனால அதை ஏத்துக்க கூடாதுன்னு முடிச்சுட்டாரு. இப்போ இந்த இத எட்டு சூத்திரங்கள் இருக்கு, இந்த சூத்திரார்த்தங்களை தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஏன்னா அழகான சூத்திரங்கள், இந்த சூத்திரங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம் ரெண்டு யோஜனை இங்க இருக்கு, ரெண்டு யோஜனை. அவன் வந்து என்ன பண்ணிட்டா, அத்வைதிகள் சங்கராச்சாரியர் சக்கரதம் குருவி என்ற வாக்கியத்தை எடுத்து விசாரம் பண்ணார், அவர் சொன்னச்ச சர்வத்திர அப்படிங்கிறதுக்கு எல்லா வேதாந்தங்களையும் பிரசித்தமான பிரம்மம் இருக்குதே அதுக்கு மனோமயத்வாதிகள் எல்லாம் உபதேசிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டே இருந்தார். சர்வத்திர பிரசித்தோபதேசா சர்வம் கழு இதம் பிரம்ம சஜ்ஜதானது சாந்த உபாசித அதை கழு கிருதமே எப்பொழுதான் ஆரம்பித்து சக்கிருதம் குருவீத்தேன் இருக்கு. இந்த சக்கிருதம் குருவீத்தேன்ற வாக்கியத்தையே விதாயக வாக்கியம், அதுல மனோமயத்துவாதி குணங்கள்லாம் விதிக்கப்படுறது அப்படின்னு அவன் சொன்னான். அந்த வாக்கியத்துக்கு விசாரம் பண்ணச்ச சர்வத்திர பிரசித்தோபதேசான் சூத்திரம், இந்த மனோமயம் முதலான குணங்கள்லாம் யாருக்கு இருக்கு, ஜீவனுக்கா பரமாத்மாவுக்கா நம்ம விசாரம் பண்ணோம். அதுல மனோமயம்னா என்ன அர்த்தம், மனசு இருக்கிறது, பிரம்மத்துக்கு மனசு கிடையாது, பிராணன் பிரம்மத்துக்கு பிராணன் கிடையாது, அதே ஜீவனுக்கு உண்டு. அதனால இந்த குணங்கள்லாம் ஜீவனுக்கு தான் இருக்கும்னு ஆக்ஷேபம் வரைச்ச சித்தாந்தியானவர் அவா பட்சத்துல சர்வத்திர பிரசித்தோபதேசா சர்வத்திர அனைத்து வேதாந்தங்களிலும் பிரசித்தோபதேசா மனோமயத்வாதிகள்லாம் பிரசித்தமான பிரம்மத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. பிரசித்தமான அந்த பிரம்மம் எல்லா வேதாந்தங்களிலையும் பிரம்மமானது பிரசித்தமா இருக்கு, அந்த பிரசித்தமான பிரம்மத்துல மனோமயத்வாதி குணங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்குன்னு அவ சொல்லிட்டா அர்த்தம் சொன்னாது. என்ன இப்ப வாக்கியம் இருக்கு, மனோமய பிராண சரீர நேதா அது மாதிரி தஸ்தின் மயம் புருஷோ மனோமயா அப்படின்னு வாக்கியம், இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல இருக்கு. அப்படி அவனுக்கு கண் இல்லையே அப்படின்னாக்கா ஊனக்கண்ணால அவனை பார்க்க முடியாது, நம்மள மாதிரி பிராகிருதமான மனசு கிடையாது, பிராகிருதமான கண்ணு கிடையாது காது கிடையாது, அது மாதிரிதான் அது. மற்றபடி சுத்தமான மனசனால அவன் கிரகிக்கப்படுறவன் அர்த்தம் மனோமயம்னாக்கா. பிராணசரீனாக்கா பிராணன் அவனுக்கு சரீரமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் அவ அர்த்தம் பண்ணிட போனான். அத எம்பெருமானாருக்கு ஒத்துக்க மனசு வரல. ஏன் அப்படின்னாக்கா இத மாதிரி சொன்னோம்னாக்கியர் கோலியோ சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானது சாந்த உபாசிதன்றது அந்த வாக்கியத்துக்கு வையத்தி வந்துடும், வியர்த்தமா போயிடும். அது மட்டும் இல்லாம சஜ்ஜத்வம் தல்லத்வம் ததந்தம் மூணு இருக்கு, அந்த பரமாத்மா கிட்டே இருந்து உற்பத்தி, பரமாத்மா கிட்டேயே லயிக்கிறது, அவனாலேயே ரட்சிக்கப்படுறது இப்படின்னு சொல்ற மொழியோ, இந்த மூணு விஷயங்களும் பிரம்மத்தை சொல்றது. இது எதோவாயமான பூதானி அப்படின்ற வாக்கியத்துக்கு சமானமா இருக்கு. அதனால இந்த வாக்கியத்தை தான் எடுத்துக்கணும். ஏன்னா உபாசித்தேன் விதியாக இருக்கு, உபாசித்தேனே பதம் அங்க சக்கரதம் குருவீத அப்படின்னு இருக்கு, அதனால இந்த வாக்கியமே சரியான வாக்கியம், இதையே விசாரம் பண்ணணும்னு சாதிச்சுட்டார். அப்போ அந்த இடத்துல பிரம்மசப்தத்தினால ஜீவன் சொல்லப்படுறான்னுட்டு அவன் வந்து பூர்வபக்ஷ இங்க பண்றான். அதுக்கு சித்தாந்தம் வந்து அப்படி இல்லை, ஜீவன் சொல்ல முடியாது,
ஏன்னா சர்வத்திர பிரசித்தோபதேசா, சர்வத்திர சர்வம் கல்விதம் இது நிர்திஷ்டே சர்வஸ்மின் ஜெகதி அப்படின்னு அர்த்தம் பாரு. சர்வத்திரன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த அங்க இருக்கோ இல்லையா சர்வம் கல் இதம், இதம்னா என்ன அர்த்தம், இந்த இந்த அனைத்தும் பார்க்கிறவன் இந்த பிரபஞ்சம் அதுதான் இங்க சர்வம் கல்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜெகத்துல சர்வத்திரன்னு இந்த ஜெகத்துலன்னு அர்த்தம். அவர் என்ன சொன்னார், அனைத்து வேதாந்தங்கள்லையும் அப்படின்னு சொன்னார். ஆனா நம்ம பாஷகார் என்ன சாய்க்கிற சர்வத்திர அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இதுதான் சொல்லப்பட்டது, பிரபஞ்சம் தான் சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த வாக்கியம் என்ன, சர்வம் கல் இதம், இந்த லோகத்தை நாம் பார்க்கிறவன் பிரபஞ்சம் இது அத்தனையும் பிரம்மந்தான். பிரம்மந்தான் பிரம்மமே ஜெகத்தா மாறுறதுன்னு அர்த்தம் இல்லை, சொரூப பரிணாமம் கிடையாது, பிரம்மத்துடைய சுரூபம் பரிணாமம் ஆகல, பிரம்மமானது சூக்ஷமா இவைகளை வச்சுருந்தது தங்கிட்ட, இப்ப அது ஸ்தூலமா மாறிடுச்சு. முதல்ல பிரளய திசையில அது சூக்ஷமா இருந்தது, இப்போ பிரம்மம் வந்து எல்லா இடத்துலையும் வியாபித்து ஸ்தூலமா மாத்திருச்சு, அதனாலதான் தஜ்ஜலான் அப்படின்னு சொல்றது. ஆகவே இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்ட ஜெகத்துல பிரபஞ்சத்துல அர்த்தம் பண்ற, அது எப்படி வரும்னாக்க அவன் தானே பிரம்மன்றதுனால பிரம்மமானது எல்லாருக்கும் அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்கு சொல்லப்பட்டது. நீ சொல்ற ஜீவாத்மா கிடையாதா, பிரசித்தம் தஜ்ஜலான் அப்படின்னு இருக்கு. தஜ்ஜலான் சொன்னதுனால அந்த தஜ்ஜத்தம் தல்லத்தம் ததம்சம் இருக்கு, அது பிரசித்தமா உடைய பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றது. அப்படி சொன்னதுனால இங்க வந்து இந்த சர்வத்திரன்னு சொன்னதுனால அப்படின்னா எதோவாய் பிரம்மத்திலதான், பிரம்மத்தில இருந்தா இவைகள்லாம் உற்பத்தி ஆச்சுன்னு அங்க வாக்கியம் சொல்றது. அதையே சஜ்ஜலான்னு இங்க உபநிஷத் சொல்றது. இன்னொன்னு அவனுக்கு சகாரணம் கரணாதிபாதி, அவனுக்கு யாருமே காரி அதிபன் கிடையாது, அவனுக்கு மேல யாரும் இல்லை, பிரம்மத்துக்கு அவனுக்கு சமம் யாரும் கிடையாது. நதஸ்தமஸ்தாதி அதிகஸ்து திருஷ்யது, அதனால இங்க பிரம்மம் தான் சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். இதுல என்னஸ்ஆர் சுவாமி சுகப்பிரகாசிய சாட்சியத்தை தான் சொன்னார். சுவாமி நீங்க வந்து இப்ப இந்த வாக்கியங்கள்லாம் சூத்திரங்கள்லாம் பாருங்கோ, ஈக்ஷதேகே நாசப்தம் அப்படின்னு இருக்கு, அங்க தவைக்ஷதன் இருக்குது, அப்படியே ஈக்ஷதேகன்னு போட்டார், ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு தஸ்மாத் வாயே தஸ்மாத் விஜயானமயாத் அந்யோந்தர ஆத்மானந்தமயா அப்படின்னு இருக்கு, ஆனந்தமயன். இப்ப இந்த ஆனந்தமயன் இருக்கோல்லையோ, இந்த ஆனந்தமயான்னு உபநிடத்த அதே பதம், அந்த பதத்தை அப்படியே சூத்திரகார பிரயோகம் பண்ணிட்டார். எல்லா இடத்துலையும் பாருங்க, அந்தஹா அமாரி ஆகாசா ஜோதிஹி, எல்லாமே அந்த உபநிஷத் வாக்கியத்துல எந்த பதம் இருக்கோ அந்த பதத்தையே பிரயோகம் பண்றிருக்க. ஆனா இங்க மாத்திரம் சர்வத்திரன் போட்டுட்ட, சர்வத்திரன்றது உபநிஷத் எந்த இடத்துலயும் இல்லை, சர்வம் தான் இருக்கு, சர்வம் தான், சர்வம் கழு சர்வம் கழு அப்படிதான் நிறைய இடத்துல சர்வம் சனம் அப்படின்னு இருக்கு. இந்த சர்வம் போட்டுருக்கலாமே, சர்வத்திரன் சூத்திரகாரன் போட்டார். இது என்ன சார் சுவாமி, எனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன், கேட்கறியா அப்படின்னு கேட்டார். ஒரு 2.5 வருஷம் முன்னாடி, அவர் பராமரிசத்துக்கு ஒரு 4-5 மாசம் முன்னாடி, அரியன் சித்தமா இருக்கேன் சாய்க்கணும் அப்படின்னு விஞ்ஞாபிச்சிருந்தேன். அப்ப சுவாமி சாய்ச்சார், அதாவது சர்வம்னு போட்டா என்ன தெரியுமோ, அத்வைத மதமாயிடுமோ, அது சர்வம்னாக்க அனைத்தும் பிரம்மன் தான் அப்படின்னு ஆயிடும். அனைத்தும் பிரம்மன் தான் என்ன அர்த்தம், நம்ம சொல்ற சமானாதிகரணியம், ஒவ்வொரு பிரம்ம ஒவ்வொரு வஸ்துவையும் பிரம்மம் உள்ள சரீரியா இருக்கான், ஆத்மாவா இருக்கான், அந்தர்யாமியா இருக்கான்னு நம்ம சொல்லிட்டு போறோம். சர்வம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டாக்க அதே சொல்ற மாதிரி சரியா போயிடும், அது சொல்லக்கூடாது. சர்வத்திரன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வஸ்துக்களும் இருக்கு, அந்த வஸ்துக்குள்ள இவன் உள்ள போகுதுன்னு இருக்கான். இதான் நம்ம வந்து பாஷ்யக்காரர் ஏன் இங்க சர்வம் கழுவிதம் பிரம்மன்ற வாக்கியத்தை எடுத்துன்றதுக்கு பிரயோஜனம் இதான். அவர் என்ன பண்ணார், சர்வத்திரன்றதுக்கு சர்வேஷு வேதாந்தேஷும்னு அர்த்தம் பண்ணிட்டார், அனைத்து உபநிஷத்துலயும்னு. ஆனா பாஷ்யக்கார சர்வத்திர ஜெகதி
அனைத்து உலகங்கள்லயும் இந்த பிரம்மம் தான் வியாபிச்சிருக்குது, அந்தர்யாமியா இருக்குது. இப்படி சொன்னதுனால சூத்திரகாரத்தில் உள்ளமே விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல தான், அதுதான் எம்பெருமானம் சாய்க்கிற. அதனால சர்வத்திரன்றது அந்த பதத்துக்கு அர்த்த சார்த்தக்கியம் அற்புதமானது. ஏன்னா வேதாந்தத்தை சொல்றது, ஏன்னா நம்ம வாசுதேவன் சொன்னோம்னா என்ன அர்த்தம், வசு வாசனாத் வாசுதேவஸ்ய வாசுதந்தே ஜகத்ரயம் சர்வபூதனி வாசோசி வாசுதேவ நமஸ்துதே அப்படிங்கிறோம். நாம பலஸ்ரீலாம் சொல்லச்சு. இப்போ அவன் வந்து எல்லா இடத்துலையும் வசிக்கிறான், எல்லாம் அவங்ககிட்ட வசிக்கிறது, இதுதான் விசிஷ்டாத்வைத வேதாந்தம். பகவான் வந்து அந்தர்யாமியா இருக்கான்னு அர்த்தம், சர்வத்திரம் வியாபிச்சு இருக்கான்னு அர்த்தம். அப்போ அனைத்து வஸ்துக்களும் உண்மையாக இருக்கு, அனைத்து வஸ்துக்கள்லையும் பகவான் உண்மையாக இருக்கான். இவன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தா அத்வைத சித்தாந்த பிரகாரம் எல்லாம் பொய், அதனால பிரம்ம ஒண்டிதான் இருக்கும் சொல்லணும். ஆனா சூத்திரகார அப்படி சொல்லலையே சர்வத்திர அப்படின்னு போட்டுட்டு, எல்லாத்துலயும் பிரம்ம உள்ள இருக்கு அப்படின்னுட்டு விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை தான் இங்க அனுகிரகிச்சிருக்கு. நீங்க வந்து சொல்லச்ச உங்களுக்கு விரோதம் வருது, அந்த பதங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது அர்த்தம். ஏன்னா சர்வவியாபித்தான் நீங்க எப்படி சொல்றீங்களோ, அதனால இதுதான் தெரியுது அப்படின்னுட்டு சூத்திரகாரருடைய திருவுள்ளம் சர்வத்திர பிரசித்தோபதேசா அப்படின்னா சர்வத்திர, இந்த சர்வம் கல்விதம் பிரம்மன்ற வாக்கியத்துல சர்வம் இதம் இருக்கு, இதம் சர்வம் அர்த்தம், இந்த அனைத்து பிரபஞ்சமும் அந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு சர்வத்திரன்றதுக்கு அர்த்தம். அதுல இருக்கிறது யாருன்னா பிரம்மம், அதுல இருக்கக்கூடிய பிரம்மத்தை தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிரம்மம் தான் உள்ள இருக்குது, மற்றபடி நீ சொல்ற மாதிரி இவைகள்லாம் கிடையாது. இதுதான் பிரசித்தம். அது எங்க பிரசித்தம்னாக்க எதோவாயுமான பூதான் ஜாயந்தேன்னு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் கிட்டேன்னா இந்த பிரம்மத்துக்கிட்டேன்னா ஜெகத்தினுடைய சிருஷ்டியாட்சி, அதனுடைய லயம், அதனுடைய ஸ்திதி எல்லாமே பிரம்மத்துக்கிட்டேன்னு தான் எத்தனையோ வாக்கியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரசித்தமா பிரசித்தத்தை உடைய பிரசித்தியை உடைய பிரம்மத்தையே இங்கு சொல்லப்பட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த வாக்கியங்கள்லாம் இல்லை, அல்லது ஜீவன் அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிச்சுட்டார் எம்பெருமானார் சூத்திரகார திருவுள்ளத்தை வச்சுண்டு. ஒன்னு அத்வைதீங்க நடனம் பண்ணிட்டார், இன்னொன்னு சூழ்பட்சி ஜீவன் சொன்னான் அந்த மாதிரிங்க நடனம் பண்ணிட்டார். இதுதான் தர்க்கம்ன்றது, இதுதான் அழகான தர்க்கம், வேதத்துக்கு விரோதமற்ற தர்க்கம் இது. ஆகவே அந்த தர்க்கத்தை கொண்டு அடிக்கிறதுனால நம்ம சித்தாந்தம் நல்லா படிச்சுடுறது. இது முதல் சூத்திரத்துக்கு இது அர்த்தம் இது. இரண்டாவது சூத்திரம் பாருங்கோ, விவக்ஷித குணோபத்தியஸ்தே, விவக்ஷித குண உபபத்தியஸ்தே, அங்க வந்து மனோமயன், பிராணசரீரன், பாரூபன், சத்து சங்கல்பன், ஆகாசாத்மன், சர்வகர்மா, சர்வகாமன், சர்வகந்தன், சர்வரசன் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் அவாக்கி அனாதரகா அப்படின்லாம் சொல்றது. இத்தனை குண இந்த குணங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அத்வைதினால இந்த குணங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? லோகத்துல ஒண்ணுமே இல்லைன்ற அவன் எல்லாம் வித்தியா எல்லாம் பொய் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி சொல்லச்ச அற்புதமா இந்த கல்யாண குணங்களுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? இந்த உபாசியமான குணங்கள் சர்வங்கள் விதம்பரம் தத்திரான சாந்த உபாசியன்னு சொல்லியாச்சு, அந்த பிரம்மத்துக்கு தான் இந்த இத்தனை குணங்கள், இத்தனை குணங்களும் அந்த பிரம்மத்துல ஒண்டிதான் அன்வயிக்கும், வேற எதிரையும் அன்வயிக்காது. இத 12-13 திருக்கல்யாண குணங்களை இங்க சொல்றது. விவக்ஷித குண உபபத்தியஸ்தே, இந்த விவக்ஷிதமான குணங்கள்லாம் பிரம்மத்துல ஒண்டிதான் அன்வயிக்கும், ஜீவன்கிட்ட அன்வயிக்காது. மனோமயா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனோமயன்னாக்க இந்த குணங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டா ஆனந்தமா இருக்கும். பகவான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறோம், எத்தனை அவனுக்கு சுபாவம், எவ்வளவு சுபாவம். இந்த கல்யாண குணங்கள்லாம் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு மனசு கஷ்டப்படும் நமக்கு. ஒருத்தருக்கு நல்ல குணங்கள் இருக்கச்சு, அந்த நல்ல குணங்கள்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்க, நல்ல குணமே இல்லை கெட்ட குணமும் இல்லை ஒண்ணுமே இல்லைன்னாக்கா, அத்தனையும் இருக்கிறவனை போய்
அதுக்கோசரமே இருக்கான் சர்வேஸ்வரன். அவங்ககிட்ட போய் இல்லைன்னு சொல்லிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆதரனால நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இதே எபெருமானாரே ஒவ்வொரு சூத்தத்து ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்றாரு, குணத்துக்கும். வந்து மனோமயா அப்படின்னாக்கா சுத்தமான மனசு இருக்கே, சுத்தமான மனசுனால கொண்டுதான் அவனை வந்து கிரகிக்க முடியும். அசுத்தமான மனசா இருந்தா அவனை கிரகிக்கவே முடியாது. பெருமாள் சேவிக்கிற சமயத்துல நம்ம மனசு அவங்கிட்டயே லயிக்கணும். அதாவது கான்சன்ட்ரேஷன், ஏகாக்கிரதா, ஏகாக்கிரதா. நம்ம சுவாமி தேசியம் சாய்க்கிற வரதராஜன் சாஸ்திர அனுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்த முக்கிய பங்குரதியோ முனிசாவபூமா சசீரதே சுசிதுசாக சமஸ்னுவான சந்தவியேத பவதா கரிசைலநாத. ஆழ்வார்கள்லாம் என்ன தேவப்பெருமான பாடியிருக்கேன்னு ஒரு பட்சம், பாடலைன்னு இன்னொரு பட்சம். தேவசிகன் வந்து ஆழ்வார்கள்லாம் பாடலைன்னு சொல்லுவேரா? ஆனா அவ சொல்றாளே பாடலைன்றதுக்கு. அப்படி சொன்னாக்கா அதுக்கு ஒரு உபபத்தி சொல்லணும் இல்லையோ? அதுக்கு ஹேத்துவ சாய்க்கிற இந்த ஸ்லோகத்துல எஸ்ய அனுபவம் அதிகந்தும் அசக்னுவந்த முஷ்யந்தி பிரமாணம் சேவிக்க வந்தா, சேவிக்கு வந்தவா அப்படி பார்த்தா பிரமிச்சு போய் நின்றுட்டாலும், பிரமிச்சு போய் நின்றுட்டா. இந்த பிரமிச்சு போய் நிற்கிறதுன்றது வாயில ஒன்றும் வரமாட்டேன் பேச்சு. தகைத்து இப்படி ஒரு அழகா நிஜமா சொல்றேன். இந்த அத்தியவரத சேவிக்கணும்னு நான் போயிருக்கேன், 5ஆம் தேதி போயிருக்கேன், ஜூலை 5ஆம் தேதி. அன்னைக்கு என்ன எடுத்து உள்ள போகணும், அப்படியே ரஷ்ய இப்படி போகிறாரு கூட சொல்லிட்டு இருந்தா. என் அதிர்ஷ்டம் யாரோ ஒருத்தர் குறுக்கு வழியா உள்ள போந்துக்கு ஏதோ போயிட்டு இருக்கா, யாருக்கும் தெரியாம திருட்டு தினமா என்னையும் போக சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டேன். அங்க ஒரு வைதிகர் வந்தார், சீதம்பாடி சுவாமியோட குமார். அவர் அவன் சார் அப்படியா இல்ல அப்படின்னு ஐஷன் போய் உள்ள போயிட்டார். ஐஷன் போயிட்டார் அங்க உள்ள போனா தேவப்பெருமாள் மூலவரை சேவிச்சிருக்கேன், உற்சவரை அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிச்சிருக்கேன். ஆனா அந்த இந்த அத்தியவரத சேவிச்சம் பாருங்கோ, இந்த பிரம்மாண்டமான சக்கரமும் சங்கமும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்றாலே அதுதான் அங்க. நீங்க லைச்சு லைச்சு ஒரு 15 நிமிஷம் அங்கே இருந்து சந்தோஷம், இவ்வளவு சந்தோஷமா இருந்தது, அப்படி தகைச்சு போற மாதிரி இருந்தது. நமக்கே அப்படின்னாக்கா இந்த ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் எப்படி தகைச்சு போயிருப்பா? சத்தியானுபாவம் அதிகம் அசக்னுவந்த முஷ்யந்தி மோகிச்சு போயிருந்துக்கலாம். இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு அழகான்ட்டு முஷ்யந்தி அபங்குரதியா. அதாவது நம்ம எப்ப பேசணும் தெரியுமா? நம்ம மனசோ அல்லது புத்தியோ கொஞ்சம் சரணம் அடைஞ்சாதான். சரணம்னா ஒருமுகப்பட்டு இல்லாம இருக்கிறதே தான் நம்மளால பேச முடியும். ஒருமுகப்பட்டு இருந்துருவோம்னாக்கா சில பேர் அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துருவோம். ஆன அப்படியே வாயை குறந்துன்னு இருப்பா, வாயை குறந்துன்னு பார்த்தான்னு நம்ம சொல்றமே அந்த மாதிரியாக அப்படி அனுபவிக்கிறானா அவ. அதனால அவ மனசு திடம் இல்லை. அதாவது பெருமாள் கிட்ட உண்டுதான் லைச்சிருக்கு, பேச்சு வரல, ஒண்ணுமே இது பண்ண முடியல, கூப்பிட்டு நின்று போயிட்டாளாம் அத்தனை பேரும். அதுக்கப்புறம் வெளில வந்தாலும் ஐயோ ஒரு பாதம் கூட பாடலையே, திருப்பி வந்தாலும் திருப்பி வந்தா திருப்பியும் தகைச்சு போயிட்டாளாமா. முஷ்யந்தி அவங்குரதியா முனி சார்வபௌமாக. முனி முனின்னா என்ன அர்த்தம்? மனநசீலாதுன்னு அர்த்தம். எப்பொழுதும் தியானிக்கிறவாள் ஆழ்வார்கள்லாம் அப்படி அனுபவிக்கிறா பெருமாளை. ஒவ்வொரு திருமால் திருமேனி அப்படி அனுபவிச்சிருக்கா. அப்படி அனுபவிக்கிட்டே நம்ம தேவப்பெருமாளை சேவிக்கிட்டே மாத்திரம் லைச்சு லைச்சு நின்றுட்டாளாம். திருப்பி உள்ள வந்தா திருப்பி நின்றுட்டா. அவளால ஒண்ணும் எழுத முடியலையாம். ஆனா போதுருங்கள் அனங்கராச்சார சுவாமி சைப்பர் 4000 எங்க தேவப்பெருமாள் தான் அப்படின்னு வரவர். அந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கு நிறைய போதுருங்கள் இருக்கு, ஆனா சில பேர் இருக்குன்றா இல்லையென்றா அர்த்தம் வேறது. அந்த மாதிரியாக மனோமையா சுத்தமான மனசு, கலக்கம் இல்லாத மனசனால கிரகிக்கப்பட வேண்டும், அசுத்தமான மனசனால கிரகிக்கப்பட முடியாது. இதுதான் இது. அதுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு அது இல்லை. ஏன்னா அவன் சுத்தமானவன். அதனாலதான் திவ்யம் ததாமி சக்ஷஸ்தே ஏனமாம் திரஷ்டு பார்கதி. சாதாரண ஊனக்கண்ணால உன்னால பார்க்க முடியாது. அதுக்கோசரம் உனக்கு திவ்யமான உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னுட்டு பெருமாள் சொல்ற கீதையில. ஆக இதுக்கு வந்து மனோமயான விசுத்தமான மனசனால கிரகிக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். பிராணசரீரா, பிராணசரீரம்னு என்ன அர்த்தம்? பொதுவா லோகத்துல நமக்கு வந்து பிராணங்கள் தான் தாரகமா இருக்கும்.
நம்மளை தரிக்கிறது பிராணன் தான், அதாவது நம்முடைய இந்திரியங்களை உடம்பெல்லாம் தரிக்கிறது அதுதான். ஆனால் அந்த பிராணனுக்கும் தாரகன்யாருன்னா சர்வேஸ்வரன். ஏன்னா அந்த பிராணனே சரீரமாக தான் இருக்கிறது, பிராணனே சரீரம். பகவானுக்கு அது விதேயமாக இருக்கும், அவனுக்கு ஆதேயமாக இருக்கும், தரிக்கப்படுறதா இருக்கும், விதிக்கப்படுறதா இருக்கும், சேஷமாக இருக்கும். அதனால பிராண சரீரனவன். இப்படி பிராண சரீரம் இருக்கிறதுனால பிராணனை சரீரமாக உடையதுன்னு சொல்லிட்டா சரியா போயிடும். ஏற்கனவே நாம் அதே பிராணகான்ற ஒரு இடத்துல சொன்னோம், அந்த இடத்துல சொல்றது பிராணகான்னு சொன்னாக்கா, அதே பிராணகான்னாக்கா நீ வந்து முக்கிய பிராணன் சொல்லிட்டாக்கா உலகத்துல நமக்கு ஜீவனுக்குமான பிராணாய ஸ்திதின்னு சொல்லலாம், பிராணனால நம்ம எல்லாம் நிற்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கல், தாவரங்கள், நிறைய கல்லெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அந்த அச்சேதனங்களுக்கு எல்லாம் பிராணாயத்த ஸ்திதி இல்லையே, ஆத்மஸ்வரூபத்துக்கும் பிராணாயத்த ஸ்திதி இல்லையே. ஆனால் இந்த பிராணனை தரிக்கிறவன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க எல்லாருக்கும் பிராணனை ஹேதுவா இருக்கான், எல்லா பிராணனையும் இவன் தான் தரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க பரமாத்மாவுக்கு அர்த்தம் வந்துடும், பிராண சரீரன் அப்படின்னு ரெண்டாவது குணத்துக்கு அர்த்தம். மூணாவது பாரூபன். பாரூபன் என்ன அர்த்தம், பாஸ்வர ரூபம், அப்படியே பிரகாசிக்கிறதாம், அவனுடைய அப்ராகிருதமான பிரகாசம். ஏற்கனவே இந்த ஆகாசத்துக்கு அர்த்தம் சொன்ன பாருங்கோ, ஆ சமந்தா காசதே அப்படின்னு அர்த்தம் பண்ணார் ஆசிரியர். ஆ சமந்தா காசதேன்னாக்கா என்ன அர்த்தம், சூர பிரகாசத்தின் இருக்குது, அப்ராகிருதமான பிரகாசம் இருக்கு அவனுக்கு. அங்க சொல்லச்ச அவன் பிரகாசிக்கச்ச நான் சூரியோ தத்திர பாதி, கடவுள் சொல்றது சூரியன் பிரகாசிக்கிறது இல்லை, சந்திரன் பிரகாசிக்கிறது இல்லை, நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறது இல்லை, அக்னியும் பிரகாசிக்கல, எல்லாம் எதனால பிரகாசிக்கிறது, இவனுடைய பாச பிரகாசத்தினால்தான். சத்ய பாசா சர்வமிதம் விபாசி அப்படின்றது, அவன் பாசிக்கிறான், சமயம் பாந்தம் அனுபாதி சர்வம், அவன் பிரகாசிக்கிறதுனால அவன் பிரகாசத்தை ஒட்டியே இவைகள்லாம் பிரகாசிக்கின்றன, அவன் கணக்க பிரகாசிக்கலன்னா இவர்கள்லாம் பிரகாசிக்கவே பிரகாசிக்கிறான். ஆகவே பாரூபன் அவனுக்கு பேரு. அந்த மாதிரி அடுத்த குணம் சத்ய சங்கல்பம், அப்படிங்கிற சங்கல்பம் அர்த்தம், அவன் சங்கல்பிச்சுட்டான்னு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அனுமான் சொல்றார் ஸ்ரீமத் ராமாயண சுந்தரகாண்டத்துல ராவணன் கிட்ட, இந்திர சுரேந்திர சுரநாய கோவா ருத்ரஸ்திரணேஸ்திர திரிபுராந்த கோவா பிரம்மா சுயம்பூ சதுரானனோவா பிராதன்ய சக்தியா சக்தா இது ராமவத்தியன். பெருமாள் இது ராவன் வந்து சங்கல்பிச்சுட்டே இருந்தாக்கா இவனை வதம் பண்ணணும்னுட்டு உடனே இந்திர சுரேந்திர சுரநாய கோவா, இந்திரன் அவன் சுரேந்திரன், அவன் தேவைகளுக்கெல்லாம் நாயகன், அப்படி இருந்தாலும் சரி ருத்ரஹா திரிணேத்ரஹா திரிபுராந்த கோவா, ருத்ரன் அவன் மூணு கண்ணை உடையவன், திரிபுராந்த கணவன் திரிபுரத்தையே எரித்தவனவன், அப்படி இருந்த அந்த ருத்ரனா சிவனா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிரம்மா ஸ்வயம்பு சதுரானனோவா, நாலு தலை இருக்கட்டமே நமக்கு என்ன வந்தது, அப்படிப்பட்டவா வந்தாலும் சரி பிராதன்ய சக்தாக இது ராமவத்தியம், ராமனால ஒருத்தன் அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு தீர்மானம் பண்ணப்பட்ட பிரம்மா சங்கல்பிச்சுட்ட ராவணன் நான் வதம் பண்ண போறேன்னு யாராலையுமே தடுக்க முடியாது. அதனாலதான் பரதேவ காப்பாரன் வரதான் அது சுவாமி தேசியம் சாய்க்கிறார், இப்படி இந்திரனோ பிரம்மாவோ ருத்ரனோ அவனாலேயே தடுக்க முடியாது பிரம்மாசிக்கிற ராமனுடைய சங்கல்பத்தைனாக்க ஸ்ரீராமன் சாட்சா பரதேவத்தை அப்படின்னு வரதுன்னு பரதேவதா பரமார்த்தி அதிகாரத்துல இந்த ஸ்லோகத்தை உதாகரிச்சிருக்கிற சுவாமி தேசிகன், அதை பார்த்தா தெரியும். அதனால அவன் சத்து சங்கல்பன், அவனுடைய சங்கல்பத்தை யாராலையுமே மீற முடியாது, சங்கல்பத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு. அடுத்தது ஆகாஷாத்மா, ஆகாச மாதிரி சூக்ஷ்மமாகவும் ஸ்வச்சமாகவும் இருக்கும் அது, அதாவது எல்லாத்திலையும் உள்ள போற மாதிரி சூக்ஷமாகவும் இருப்பான். ஸ்வச்சம்னாக்கா என்ன அர்த்தம், கலங்கம் இல்லாமல் தோஷம் இல்லாமல் இருப்பான், அல்லது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஆகாசம்னா மூல பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கும் ஆத்மாவா இருப்பான். இந்த ஆகாசம்னாக்கா பூதாகாசம் இல்லை, அந்த பூதாகாசத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய மூணு குணங்களை உடைய பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கும் ஆத்மா அப்படியும் அர்த்தம் சொல்லிக்கலாம்.
அல்லது தானும் பிரகாசிக்கும், எல்லாரையும் பிரகாசிக்க வைக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால ஆகாசத்தானதுக்கு அர்த்தம். அதே மாதிரி சர்வகர்மா அடுத்த குணம், சர்வகர்மா எல்லா இந்த ஜெகத்தெல்லாம் இருக்கே அனைத்து பிரபஞ்சமும் அவனுக்கு கர்மாவா இருக்கு, அதாவது கிரியையா இருக்கு, அவனால பண்ணப்படுறதுன்னு அர்த்தம். அவனால பண்ணப்படுறது, அதனால அவன் சர்வகர்மாவா ஆயிட்டான். அனைத்து கிரியைகளையும் உடையவன், அனைத்து ஜெகத்துக்கு கர்மாக்களையும் அவன் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். சர்வகர்மா எல்லா கிரியைகளும் அவனுக்கு தான், அல்லது எல்லாத்தையும் பண்றவன் அவன் தான். அதனால எல்லா ஜெகத்தும் அவனுடைய கர்மாக்கள் தான், அவன் தான் பண்றான், சிருஷ்டிக்கிறான்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதை இங்க சரிக்கிறது இப்படி சர்வகர்மானதுக்கு அர்த்தம். அடுத்த குணம் சர்வ காமஹா, ஏற்கனவே சொல்லிருக்கோம் காமியம் தேதி காமாக அப்படின்னு. என்னது போக்யம், போகம், அதுக்கு உபகரணங்கள், அவைகள்லாம் அவைகள்லாம் பரிசுத்தம், அத்தனையும் அவனுக்கு இருக்கு. பகவானுக்கு எல்லாமே இருக்கு, பரிசுத்தமா இருக்குது. அவன் தன் கல்யாணம் கொடுத்து அவன் தனக்கானே அனுபவிப்பானான். நாம் எல்லாம் இருக்குமே சோகத்துல நம்மளாம் கூட சில காரியங்கள் பண்ணுவோம். நம்மளே எங்கேயாவது ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணணும்னு சொல்லுங்கோ, நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி வரும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ அந்த ஆத்ம திருப்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு நாமளே அனுபவிப்போம். ஆஹா நல்ல காரியம் பண்ணும், நல்லா திருப்தியா இருக்கு, நல்லா பண்ணும், நம்ம நாமளே அனுபவிச்சுக்கிறோம் இல்லையோ. அந்த மாதிரி இது வந்து இதுதான் ஒரு படி மேலே போனால் கைவெளி அனுபவன்றோம். இது ஆத்மாவுடைய கிரியை அனுபவிக்கிறோம். நம்ம நாலு பேர் சாதம் போட்டோம், அவ திருப்தியா சாத்து மனசொப்ப நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறா, அதை பார்த்தோம்னா மனசு ஆனந்தமா இருக்குப்பா, எவ்வளோ திருப்தியா இதை சாப்பிட்ட, நல்ல காரியம் நம்ம பண்ணணும், ஏதோ நமக்கு பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இதை கொஞ்சம் ஒருபடி மேல போங்க, நம்ம ஆத்ம குணத்தையே அனுபவிக்க ஆரம்பிங்க, ஆத்ம சுரூபத்தையே அனுபவிக்க ஆரம்பிங்க, அப்போ அது கைவல்ய அனுபவமா போடும். இந்த கைவல்ய அனுபவம் எப்ப வரும் அப்படின்னா, கருணாகரத்தை சொல்ற ஒரு கோயில், அந்த கோயில்ல நிச்சயப்படி கொஞ்சம் டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அழகான விஷயம் அது கேட்டுக்கணும்னு தான் சொல்றேன். அது வந்து ஒரு கோயில்ல நிச்சயப்படி இந்த பிண்ண தருவா பிரசாதம், அதுல ஒவ்வொருத்தருக்கு எழுதிட்டு அங்க ஒரு சாமியார் ஒன்று உட்கார்ந்து இருக்கும், அந்த சாமியாருக்கும் ஒரு பிண்ண தருவோம், சும்மா கிடக்கிற சாமின்னு பேர் அது, சும்மா கிடக்கிற சாமின்னு. அங்க ஒரு அதிகாரி வந்தானோ, அந்த அதிகாரி என்ன பண்ணானாக்கா, இந்த ஒவ்வொரு இது அவனுக்கு ரொம்ப நிறைய செலவா இருக்கு கோயிலுக்கு, செலவெல்லாம் கம்மியாக்கி பெருமாளுக்கு ஏதாவது பண்ணி போடலாமே அவனுக்கு ஆசை. அதுல அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு நிறைய கட் பண்ணணும், இந்த இடத்துல இவ்வளவு வளர்க்கறிய வேண்டாம் அப்படின்னா பண்ணிடணும். சும்மா கிடக்கிற சாமி இருக்கிற இது சும்மா தானே இருக்குது, சும்மா இருக்கிற சாமிக்கு எதுக்கு நம்ம வீணா தரணும் ஒரு பில்ல, அதனால அந்த ஒரு பில்லையை குறைச்சிடணும்னாக்கா அரிசி கொஞ்சம் நேர்றது, அது இன்னொன்னு நாளைக்கு சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம் முடியும் அப்படின்லாம் நினைச்சுன்னு அவன் அவர் தரவோட அதுட்டான். அந்த சமயத்துல சும்மா கிடக்கிற சாமி பார்த்துதான், சும்மா கிடக்கிற சாமின்னு என்ன அர்த்தம் நீ சொல்லு அப்படின்னு கேட்டுருங்க. அவளுக்கு சொல்ல தெரியல, சும்மா என்ன வேற உட்காந்து தண்டை சொல்ற தின்னு அர்த்தம் அப்படின்ட்டு, அப்படி அர்த்தம் இல்லையா. சும்மா கிடக்கிற சாமின்னாக்கா வெறும உட்கார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அது உடம்ப ஒண்டி பார்க்கறேன் மனசுனால. நீ அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணு, அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணச்ச எந்த சிந்தனையும் இல்லாம பெருமாள் திருவடியையே நினைச்சு பார்த்துட்டு ஒன்னால முடியுமா, சொல்லி ஒன்னால முடியுமா, அந்த பெருமாள் திருவடியோ பெருமாளையே நினைக்கிறதுன்றது ஒரே ஒரு இடத்துல வந்திருக்கு, உங்க எல்லாருக்கும் வந்திருக்கு. எந்த இடம் அப்படின்னாக்கா நம்ம திருவேங்கடமுடியான சேவைக்கு மாத்திரம், மேல மேல போனா ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் தான் சேவை கிடைக்கும். அந்த சமயத்துக்குள்ள பெருமாள் திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம், திருமுடியிலேருந்து திருவடி பரியந்தம், அத மாதிரி திருக்கரங்கள், தங்கச்சக்கரங்கள், திவ்யாபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள் அத்தனையும் ரெண்டு நிமிடம் நம்ம சேவிச்சிடுறோம். அப்ப யாரையுமே நினைச்சுக்க மாட்டோம். இன்னி வரைக்கும் தான் நான் திருவேணாமையான சேவிச்சுட்டு இத்தனை பேருக்கு நல்லது பண்ணு நான் கேட்கின்றது இல்லை, கேட்க அவகாசமே இல்லை. அரை மணி நேரம் ஆண்டவனோட சேவிச்சிருக்கேன் நான் சோமாசன் எல்லாம், அப்ப நான் கூட பார்த்துருக்கேன், அந்த டயத்தை தோணவே தோணாது, இவ்வளவுதான் சேவிக்க என்னை விட்டு அதுவே போறோம். செய்து கொண்டத்துல இருந்த மாதிரி இருக்கும், வெள்ள வந்துட்டோம்னாக்கா ஒரு சொப்ன லோகத்துல இருந்துட்டு வெளில வந்த மாதிரி இருக்குன்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் யாருக்கு வரது, நம்ம தியானம் பண்றோம்னு ஆரம்பிச்சுட்டோம்னாக்கா சஞ்சயானந்தனம் பண்றோம், காயத்ரி ஜெபம் பண்றோம், ஆயிரத்துக்கு காயத்ரி ஜெபம் பண்றோம் ஒருத்தன் பண்றான்,
அன்னத்தை கூட எத்தனை சிந்தனைகள் வருது, காயத்ரி முடிச்சுட்டு ஆபீஸ் போனோம் இல்லை என்ன தலையை பண்றா, அந்த சமயத்துக்கு தலையா திருமாவ சொல்லுவா கொஞ்சம் அந்த மாதிரி போயிட்டு அசடா இருக்கிற பொம்பளை கூட ஆவணியா விட்டு தெளிவு பண்ணிடுவா, சமத்தா இருக்கிற பொண்ணு கூட காயத்ரி எதுக்கு பண்ண மாட்டா, ஏன்னா இந்த ஆவணி ஆவட்டத்துக்கு உபவாசம் இருக்கணும், ஏழு எள்ளு அதான் சேர்த்து சாப்பிடணும் அவ்வளவுதான், ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு தமிழ் சாஸ்திரம், ஏதோ உடம்பு முடியறதுல சாப்பிட்டுருவோம் உடம்பா எத்தனை பண்ணி சாப்பிட்ருவோம், அந்த ஏழு எள்ளு அதை சாப்பிட்டு அன்னைக்கு உபவாசம் இருந்துருவா, ஏன் அப்படின்னா இந்த காயத்ரி ஜபம் கொல்லியோ அது பிராயஷ்சித்த கர்மா, அதுக்கு உபவாசம் இருந்து அந்த பிராயஷ்சித்த கர்மாவும் நடத்திக்கணும், அதுக்கோசரம் உபவாசம் இருந்துருவா, அதனால காத்தாலும் சீக்கிரமாக உடம்பு முடியாது தெரியவாது குருஷாளுக்கு, காத்தாலையும் சீத்தா மட்டும் ஒரு உருன்னு வந்தா வந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவா திருமால் ஆராதனம் இதை பண்ணிட்டு சேவிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டான்னாக்கா ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரத்தை முச்சுடுவா, முச்சுட்டு ஆயிட்டா 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 அப்படின்வா, அது கொஞ்சம் பண்ணணும், முதல் நாள் ஒன்றும் சாப்பிடல ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த சமயத்தில் நம்ம பண்ணுவோம் மாதிரி ஜபம் ஜபம் பண்ணிச்சா கூட நாள் பாதத்தில் பார்த்துருக்கேன் எல்லாரும் கோயிலில் வந்து பண்ணிடுவா, ஆத்துல பண்ணாய் வரவன் தலைவு பண்ணான்னு சொல்லுங்கோ அதில் தான் புத்தி போகும், அதனால இந்த மனசு இருக்கே ஒரே மாதிரி இருக்காது, அதனாலதான் சும்மா கிடக்கிற சாமியம் எந்த காரியம் பண்ணாம எப்பொழுதும் தெய்வத்தையே நினைச்சுட்டு இருக்குமா, அது அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து இது தெய்வத்தை நல்லா நம்ம ரசிக்க முடியும் அனுபவிக்க முடியும் தியானிக்க முடியும், அதான் சொல்றது அது வந்து சர்வகாமகா அனைத்தையும் அனுபவிக்கிறது, இதுதான் கைவல்யம், இந்த கைவல்யத்தை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும் நமக்குள்ளேயே தேடுதல் இருக்கணும், அந்த தேடுதல்ன்றது அந்த திருவாயணமுனையான சேவிக்கே ஓரளவு வந்துருச்சு அடியே நான் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாருக்கும் எப்படியோ தெரியல வெறும தியானம் பண்றோம் எத்தனையோ பண்றவனை தவிர்த்து தோண மாட்டேன்றது, ஏன்னா அதை நைக்க விட முடியல, அது பிராகிருத சம்பந்தம் பிரகிருதி சம்பந்தம் கர்ம சம்பந்தம், அது அந்த மாதிரி இருக்கணும், பெருமாள் அனுபவிக்கிறார் நம்மளையும் அனுபவிக்க விடுறார் சாமியம் எதுக்காமா அப்படின்னு அது சர்வகாமன்னு அர்த்தம், அனைத்து காமங்களும் லோகத்துல எது எதெல்லாம் அவருக்கு ஒத்தி ஆனது பெருமாளுக்கு அப்ராகிருதமானது அவைகள்லாம் அவனுக்கு இருக்கு பகவானுக்குன்னு அர்த்தம், அது மாதிரி சர்வகந்தகா சர்வரசகா லோகத்துல உசந்த கந்தம் உசந்த ரசம், அதுல பிராகிருத கந்த ரசங்கள்லாம் தேவையில்லை நமக்கு, பிராகிருதமான விஷயங்கள் பகவானுக்கு கிடையாது, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் வசந்ததுதான், பகவத்கீதையில் சொல்லச்சு எஜ்ஜத் விபூதின சத்தம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா சத்ததேவாவக சத்தம் மம தேஜோம்ச சம்பவம் அப்படிங்கிறார், லோகத்துல எது எது ஒத்தியா இருக்கோ அவைகள்லாம் என்னுடைய அதாவது ஸ்ரீமதுர்ஜிதம் என்னுடைய தேஜஸ்க்கு என்னுடைய அம்சத்தினாலும் உண்டாச்சு, ஏன்னா அது அப்ராகிரமான விஷயங்கள்லாம் அவருக்கு சம்பந்தமானதுன்னு அர்த்தம், அதனால சர்வகந்தன் அனைத்து அப்ராகிருதமான கந்தங்கள்லாம் இருக்கு அவனுக்கு, நிரதிசயமானது தோஷமற்றது அவனுக்கே அசாதாரணமானது, அதே பிருந்தாவனகரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம், அழக்க சுவாமி சாக்கிறார் வைஜெயந்தி விபூஷணம் இந்த மாதிரி திருத்துவாயிலாம் வனமாலையெல்லாம் சாத்தின் எழுந்துட்டு இருக்கான் அந்த மாதிரி அவனுக்கு அழகு, அதுவும் அந்த இதுல வாடாதது நம்ம லோகத்துலதான் வாடி வதங்கி போயிடும் புஷ்பங்கள்லாம், ஆனால் அவன் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் எதுவுமே வாடி வதங்காது, எல்லாம் எப்பொழுதுமே அழகா பிரகாசிக்கும், நல்லா மலர்ந்து இருக்கும் புஷ்பங்கள் அவனுடைய ஆபரணங்கள் அவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்து கந்தங்கள் எல்லாமே ரொம்ப வசதி, அவள் அசாதாரணமானது அப்ராகிருதமானது தோஷமற்றது நிரதிசயமானது அப்படிப்பட்ட சர்வகந்தன் அவன் சர்வரசன் அவன், அந்த மாதிரி எல்லா கல்யாண குணங்களையும் அபியாத்த எல்லாத்தையும் எடுத்துட்டவன் அவன் எல்லாத்தையும் கிரகித்தவன் அப்படின்னு அர்த்தம், அவாரி அவாக்கி அவாக்கி என்ன அர்த்தம் பேச்சற்றவன் அர்த்தம், பேச்சற்றவன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அநாதரன், பேச்சுன்னா ஜல்பங்கள்லாம் பேச மாட்டான் வளர்தெல்லாம் வராது அவன்கிட்ட, ஏன்னா அவன் அவாப்த சமஸ்த காமன், அதனால இது வேணும் அது வேணும்னு அவனுக்கு தேவையில்லையே, ஜல்பங்கள்லாம் பண்ண மாட்டான், நாம் எவ்வளோ ஜல்பங்கள்லாம் நம்ம எல்லாம் எவ்வளோ பேசுகிறோம்
எத்தனை நம்ம பேர் பேசுறோம், எவ்வளவு பொய் சொல்றோம், எவ்வளவு ஏமாத்துறோம், குழந்தைகளை ஏமாத்துறோம், ஆம்பியாரை ஏமாத்துறோம், புருஷனை ஏமாத்துறோம். அதாவது என்னன்னா ஏமாத்துறதுன்னு எனக்கு துரோகம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்த வேண்டியதா இருக்கு. எனக்கு நகை வாங்கி கொடு அப்படின்னா அக்கா நாளைக்கு காத்தால எழுந்த உடனே கடை திறந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் முதல்ல போறோம், நம்ம புழுகிறோம். அடுத்த நாள் காத்தால பார்த்தா ரெண்டு பேரும் அதை மறந்துடுறா, எத்தனையோ ஏமாத்துறோம். இந்த மாதிரிலாம் அவனுக்கு அது தேவையே இல்லை. அதனால அவன் அவாக்கி அனாதரா இதெல்லாம் ஆதரிக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். என்ன அர்த்தம் என்ன, பரிபூர்ணமான ஐஸ்வர்யத்தை உடையவன் அர்த்தம். அதனால அவனுக்கு இந்த மாதிரி அற்ப விஷயங்கள்லாம் ஆசை கிடையாது. இந்த லோகத்தெல்லாம் திறனமா பார்க்கிறவன் அவன், வைராக்கியம் இல்லை அவன், எல்லாம் அடைஞ்சவன். அடைஞ்சவனுக்கு ஆப்த காமத்து காஸ்திரகா. ஒரு யோகி இருந்தான்னாக்கா அவனுக்கே வெளியெல்லாம் தேவையில்லையே. அப்படி இருக்கிறது சாமானிய மனுஷனுக்கு தேவையா அல்லது பரமாத்மாவுக்கு தேவையா? இவர்கள்லாம் யோகிகளுக்கு என்றைக்குமே இதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு தான் பார்த்துட்டு பாதுகாப்பு இருக்க இந்த காஞ்சனபத்த வீர சுவாமி சாய்க்கிறார் அழகா. கனகம பித்ரணமியே மன்மதேவி தராகாக திருணமபி கணக்கம் தேம் திருணமபி கணக்கம் தேம் ஜானதே தத்ரகாசை அப்படின்னு. அதாவது கனகமபி திருணமியே ஒரு என்ன கனகமபி ஐஸ்வர்யத்தை பார்த்தா தங்கத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், இவள்லாம் வைராக்கிய நிஷ்டாள், வீதராகாள், ஆசை எற்றவாள், வைராக்கியத்தோட கூடினவா. அவ என்ன பண்றாளா, சொர்ணத்தை பார்த்தா கூட புல்லு மாதிரி பார்க்கிறாளாம், திருணமா பார்க்கிறாளாம். ஆனால் இந்த பாதுகையினுடைய பிரகாச கொல்லியோ சொர்ணம், அது அதனுடைய பிரகாசம் ஜொலிக்கிறது தங்கம். அது ஜொலிக்கிற சமயத்துல அந்த பாதுகைய ஆராதனை பண்ணணும்ட்டு அருகம் புல்லு புஷ்பம் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கா. அதெல்லாம் பச்சை பச்சையா இருக்குது அந்த புஷ்பங்கள்லாம், அந்த திருணமெல்லாம் இருக்கு அருகம் புல்லு. அவைகள்ல இந்த தங்கத்தினுடைய ஒளி படுறதான் பிரகாசம். அது பட்டதுன்னாக்கா இவா வந்து சொர்ணத்தையே திருணமா பாவிச்சவா. ஆனா இப்ப என்ன ஸ்திரீமா, திருணத்தை கூட சொர்ணமா பாவிக்கிறாளாவா. திருணமபி கணக்கம்தே ஜானத்தே தத்ரகாசை அப்படிங்கிறார் சுவாமி காஞ்சனபத்தேஸ்வரர் ஸ்லோகம். இந்த மாதிரி இவர் வைராக்கியத்தை சொல்றதுன்றது சாமானியம் இல்லது, இது சாதாரண யோகிகள். ஆனால் பகவான் ஆத்தகாமன், அனைத்தையும் அடைஞ்சுக்காமன், அப்படிப்பட்டவனுக்கு இந்த இதெல்லாம் தேவையே இல்லையே. அதனால திருணவத்திற்கு அவன் இருக்கான். இப்படி ஒரு 12-13 திருக்கல்யாண குணங்கள், இந்த குணங்கள் அனைத்தும் இங்க அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் தான் உபாஸ்திய குணங்கள் இந்த பிரம்ம வித்தியைக்கு தாண்டியில். இந்த குணங்கள்லாம் ஜீவனுக்கு வரவே வராது, பரமாத்மாவுக்கு வேண்டிதான் வரும் அப்படின்னுட்டு விவக்ஷித குண உபபத்தே. இங்க விவக்ஷித அப்படின்னாக்கா பக்ஷமான குணங்கள் அர்த்தம், சொல்லப்பட போறே குணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா விவக்ஷான்னாக்கா இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ஆசைச்சுக்கோங்க, அது என்னுடைய அபிப்பிராயம் சொல்லலாம். ஆனால் இது வேதம், வேதம் வந்து அபௌருஷேயம், ஒரு புருஷனால பண்ணப்பட்டதில்லை. அதனால பாஷ்யக்காரர் அந்த விவக்ஷதேன்றதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டாருனாக்கா, பக்ஷியமான குணங்கள், சொல்லப்பட வேண்டிய குணங்கள், இல்ல சொல்லப்பட போகிற குணங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கிறது. அந்த கல்யாண குணங்கள்லாம் ஜீவனுக்கு அன்வயிக்கவே அன்வயிக்காது, உற்பத்தி ஆகாது அப்படின்னு அர்த்தம் உண்டு. 3வது சூத்திரம் அனுபபத்தேஸ்தனசாரீரா. இது வந்து இந்த இப்ப சொன்ன சூத்திரங்கள்லாம் இருக்குது, கல்யாண குணங்கள்லாம் சொல்றது, அந்த குணங்கள்லாம் ஜீவனுக்கு உபபத்தி ஆகாது, பெருமாளுக்கு தான் அது பொருந்தி இருக்கும்னு சொன்னோம். இப்ப என்ன எடுத்துனாக்கா இந்த சாரீரன் இருக்கானே, சாரீரன் ஜீவன், இந்த சரீரம் பிராகிருதமான இந்த சரீரத்தை உடையவன், அந்த சரீரன் சரீரத்தை உடையவன் இந்த குணங்களை உடையவன் அல்ல. ஏன் அப்படின்னாக்கா இவன் வந்து பத்தன், இவன் பத்தனா இருக்கிறதுனால இவனுக்கு வரவே வராது. முக்கிய அவஸ்தையில கூட எல்லாத்தையும் அவன் பிரகாசிக்க இருக்க மாட்டான், எல்லாத்துக்கும் அவன் சரீரமா இருக்க முடியாது. அதாவது ஜீவனுக்கு இந்த சொன்னமே இத்தனை குணங்கள் அவைகள் எப்பொழுதுமே சம்பவிக்காது. ஒன்னு ரெண்டு குணங்கள் வரலாம், அவைகளை கூட கவனமாக தான் சொல்ல முடியும், முக்கியமாக சொல்லவே முடியாது. ஆகவே அது சரியில்லை. அனுபவத்தேஸ்தன சாரீரா,
பரமாத்மாவுக்கு உபபத்தி இருக்கு. அதனால பரமாத்மா தான் இந்த கல்யாண குணங்களை உடையவன். அதனால இங்க சொல்லப்பட்ட சாண்டில் வித்தியாசம் சொல்லப்பட்ட பிரம்மமானது பரமாத்மா தான் நாங்க அர்த்தம் பண்ணிட்டோம். இங்கேயோ அனுபபத்தி சாரீரனான ஜீவனுக்கு உபபத்தி இல்லை. முதல் சூத்திரத்துல பாசிட்டிவா பரமாத்மா சொன்னார், இந்த இதுல நெகட்டிவ் அதாவது வெதிரேகம். அப்போ அண்மையம் இங்க வெதிரேகம், நேர்மறை எதிர்மறை. நேர்மறையா அங்க சாதிச்சார், இப்ப எதிர்மறையா இங்க சாதிச்சார். அது மட்டுமா, கர்ம கர்த்தாச்சாரா சூத்திரம் என்ன அர்த்தம், அபிசம்பவிதா அஸ்மி அப்படின்னு இருக்காங்க வாக்கியம். ஏதம் அப்படின்னா இவனை, இவனை உபாசினான பரமாத்மாவைன்னு அர்த்தம். இதக இங்கிருந்து ஏதம் இந்த பரமாத்மாவான உபாசியனை பிரேத்திய அடைந்து அபிசம்பவிதா அஸ்மி அடையறனாக இருந்துன்னு நான் அவனை அடைஞ்சுட்டேன் அப்படின்னு இந்த உபாசகன் சொல்றான் அந்த இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனை நான் வந்து அடைபவன் ஆகிறேன் அப்படின்னு சொல்றான்னா என்ன அர்த்தம், இவன் வேற அவன் வேற. கர்மா அப்படின்னா அடையப்படுபவன் அர்த்தம். அடையப்படுபவன் யாரு, பிரம்மம் பரமாத்மா. அடைகிறவன் கர்த்து கர்த்தா ஜீவன். இப்ப ரெண்டும் பேதம் இருக்கோ இல்லையோ, பேதம் இருக்கிறதுனாலயே இந்த வாக்கியமே அப்படி சொல்லிடுத்து. ஏதம் பிரேத்திய அபிசம்பவிதாஸ்தி இதக இங்கிருந்து ஏதம் இந்த பரமாத்மாவை உபாசினான பரமாத்மாவை அடைந்து இங்கேந்து போறேன், இங்கேந்து போய் அவனை நான் அடைந்தவனாகிறேன் அப்படின்னு சொல்ல. அதனாலேயே அடையப்படுபவன் பரமாத்மா, அவன் கர்மா. கர்மானாக்கா இங்க விஷயம்னு அர்த்தம், அடைபவதற்கு விஷயமா இருக்கிறவன். நான் வந்து இந்த கோயில போய் சேர்ந்துட்டேன்னாக்கா அந்த கோயில் தான் நமக்கு அடையப்பட வேண்டிய கர்மா, அது அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பரமாத்மாவை அடைகிறேன், அப்ப பரமாத்மா தான் கர்மா அடையப்படுபவன். கர்த்தா அடைபவன் யாரு அப்படின்னா இந்த ஜீவன் உபாசகன். அதனால உபாசியன் அடையப்படுபவன் கர்மா, உபாசகன் அடைகிறவன். இப்படி கர்மகர்த்தர் உபதேசம் இருக்கு. கர்மகர்த்தர் உபதேசம் இருக்கிறதுனாலேயே நீ சொல்ற ஜீவன் இங்க ஆக மாட்டான் இந்த வித்தியில அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, சப்த விசேஷா அப்படின்னு இருக்கு. சப்த விசேஷம், விசேஷமான ஒரு சப்தம் இருக்கு. என்ன சப்தம், ஏசமே ஆத்மா அந்தர்ஹிருதயே, ஏசஹ ஆத்மா மே அந்தர்ஹிருதயே. எவங்கோ ஏசஹ இந்த பரமாத்மா ஆத்மா, அவன் எனக்கு ஆத்மாவா இருக்கான். அவன் எங்க இருக்கான் தெரியுமா, மே அந்தர்ஹிருதயே என்னுடைய ஹிருதயத்துல, ஹிருதய உள்ள இருக்கான், என்னுடைய இதயத்துக்குள்ள அவன் இருக்கான். இப்ப என் இதயத்துக்குள்ள இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம், என்னுடைய இதயத்துக்குள்ள அந்த ஆத்மா இருக்கான்னு சொன்னாக்க என்னுடையன்றதுனால சஷ்டி விபக்தி ஆறாம் வெற்றுமை. அப்போ உபாசகனவன், அப்போ உபாசியனானவன் ஹிருதய குகையில இருக்கான், அது முதல் வேற்றுமை. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம், ஜீவன் வேற பரமாத்மா வேற இந்த இடத்துல சொல்லப்பட்டவன். அந்த பரமாத்மா தான் சர்வம் கல்விதம் பிரம்மன் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலையும் இந்த வித்திய சொல்லப்படுறவன் பரம் பிரம்மன் தான், பரமாத்மா தான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்மிருதி சொல்றதான் உபநிஷத்து என்ன சொல்றது, இப்ப வந்து சொல்லிட்டு ஏதம் ஆத்மா அந்தரதையே என்னுடைய ஹதயத்துக்குள்ள இருக்கான்னு பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா, சர்வஸ்திதாகம் ஹிதி சன்னிவிட்டாக மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணஞ்சே. சர்வஸ்திதாகம் அனைத்து அனைவருடைய ஹதயத்துக்குள்ள ஹிருதி ஹதயத்துல அகம் சன்னிவிட்டாக நான் வந்து இருக்கேன், அங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன் நானு. எங்கிட்ட இருந்தா மத்தக, எங்கிட்ட இருந்தா ஸ்மிருதி ஞானம் உண்டாருது. அதாவது ஸ்மிருதினா நினைவு, ஸ்மிருதி நினைக்கிறதுனா உண்டாருது. அத மாதிரி ஞானமும் உண்டாகிறது. அப்போகணம் மறதி, ஞானத்தினுடைய மறதி உண்டாகிறது அப்படின்னு சொல்றது. அது இந்த மாதிரி எல்லாம் இன்னொன்னு, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயே பிரதிஷ்டதி தாமயம் சர்வபூதானி யந்திராரூடானி மாயா அப்படின்னு கீதை சொல்றது. அது எல்லாருடைய இதயத்துக்குள்ளேயும் வந்து ஈஸ்வரனான பரமாத்மாவான நான் தான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லிட்டு போயிட்டான். அதனாலேயே தெரிஞ்சுக்கணும், அவன் வேற இவன் வேற. அந்த இந்த உபநிஷத் வாக்கியத்துல சொன்னதை வச்சுட்டு தான் யந்திரவான் பெருமாள் கீதையில இந்த வாக்கியத்தை சொல்றார். அதனால இந்த பிரம்ம வித்தியில சொல்லப்பட்டவன்
ஹதய குகையில் இருக்கிறவன் எந்த எவனுடைய ஹதய குகை உபாசகனுடைய ஹதய குகையில் இருக்கக்கூடிய உபாசியன் பரமாத்மா தான் இருக்கும். அப்போ கேள்வி கேட்கிறான், இங்க பாரு இங்க வந்து அர்ப்பகௌகஸ்தம் அந்த நேற்று ஸ்லோகத்தில் சேர்த்தோம் அல்பஸ்தானகா அல்பமானகா அல்பஸ்தானம் சிறிய இடம் அல்பமான ஒரு இடத்தை உடையவனா இருக்கான் அல்பமான ஒரு மானத்தை உடையனா இருக்கான் அவன். இந்த மாதிரி சொன்னாக்க அப்பா அது ஜீவனுக்கு தானே வரும், பரமாத்மாவுக்கு வராதே, ஜீவன் தான் அது. ஏன்னா நீ சொல்ற பரமாத்மா இருக்கானே அவன் எப்படிப்பட்டவன், அவன் விபு விபுவா எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கான் அவன் அப்படின்னு சொல்ற நீ. ஜீவனும் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கான் அவன், சூக்ஷ்மமா இருக்கான் அவன். அவன் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அவனை எப்படி சொல்ல முடியும் இந்த இடத்துல, அந்த சூக்ஷ்மமா இருக்கிறனால சொல்ல முடியாது. அணுவா தானே இருக்கும், அணியான் விரிஹேர்வா யவாத்வா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அப்படி இருக்கிற எல்லாருமே வியாபிச்சிருக்கக்கூடிய பரமாத்மா வந்து இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அல்பஸ்தானமும் இருக்கு அல்பமானம் அளவும் இருக்கு, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில், ஏன்னா ஒரு ஊசியோட நுனி இருக்கே அந்த நுனி அளவு தான், அல்லது ஒரு கத்தி கத்தியினுடைய நுனி எப்படி இருக்கும், கூரான கத்தி, அந்த கூரான கத்தி எவ்வளோ சூக்ஷமா இருக்கும், அதை நூறா அடிச்சுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஜீவஸ்வரூபம் அதுதானே இங்க சொல்றது. அது ஜீவனுக்கு வானா வரும், அணி யான் விரிகேர்வா விரிகையை காட்டிலும் சின்னவனா இருக்கான், ரொம்ப சுரூபம் பெருசா இருக்கு அப்படின்றது. அதனால இங்க ஜீவன் தான் சொல்லப்படுறான், பரமாத்மா இல்லை. அர்ப்பகௌகஸ்துவா அர்ப்பகம்னாக்க சிறியதுன்னு அர்த்தம், அல்பம் போக்கம் அப்படின்னாக்க இருப்பிடம்னு அர்த்தம், அல்பமான இடத்தை இருப்பிடமாக உடையவன். சத்யோபதேசாச்ச அல்பமான மானம் அளவை உடையவன், அல்பமான அளவை உடையவன். அதனால இவன் சிறியவனாக இருக்கிறான், ரொம்ப சிறியவன் அர்த்தம், சிறிய சின்ன சுரூபம் அப்படின்னு அர்த்தம், இருக்கிறதும் சின்ன இடத்துல இருக்கான். அதனால சத்யோபதேசாச்ச நேசித்தே ஜீவன் தான் பரமாத்மா இல்லை அப்படின்னு சொன்னா என்ன கிடையாது. நிச்சாயத்துவா தேவம் யோம வச்சு நிச்சாயத்துவம், நிச்சாயம் என்னன்னு அர்த்தம் பார்க்கறதுன்னு அர்த்தம், பார்க்கறது பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம் உபாசிக்கிறதுன்னு அர்த்தம், உபாசிக்கப்பட வேண்டியவன் ஏன்னா காண பார்க்கறதுன்னு அர்த்தம் உபாசிக்கிறதுன்னு அர்த்தம், அவனை வந்து ஞானக்கண்ணால பார்க்கணும், பார்த்து அவனை உபாசிக்கணும், அந்த உபாசிக்கிறதுக்கோசரம் தான் அப்படி அவன் எழுந்துடுறான். இதுதான் பரமாத்மா அவனுடைய குணம். ஏற்கனவே நேற்றுலாம் சேர்த்து முடிஞ்சோம் அனுஜிகிருஷ்ணை அனுகிரகிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்தினால அந்த மாதிரி அவன் நிச்சாயத்துவா தேவம் வியோம வச்ச வியோம வச்ச என்ன ஆகாசம் அங்க சொல்லி வாக்கியமே பூமியை விட பெரியவன் அந்தரிஷத்தை விட பெரியவன் இந்த திலோகம் இருக்கு அதெல்லாம் காட்டிலும் வசந்தவன் இந்த லோகத்தெல்லாம் காட்டிலும் அவன் பெரியவனாக இருக்கான். அது இயல்பாகவே இயற்கையா அவன் வந்து சுவாபாவிகமா பார்த்தா அவன் பிரம்மாண்டமா வியாபிச்சிருக்கிறவன் தான். ஆனால் நம்ம உபாசனத்துக்கோசரமே அவன் இத்தனோண்டு சுரூபத்தை வச்சுருக்கா சொல்லிருக்காது. இந்த மாதிரி நிறைய இடத்துல அது மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. இந்த இந்த பிரகரணமே அப்படிதான் சொல்லணும் போயிடுச்சு. ஏன்ன நீ காட்டிலும் அல்பம் சொல்லிட்டு அதே மாதிரி ஆகாசத்தெல்லாம் காட்டிலும் இவன் பெரியவன், இந்த லோகத்துல என்னென்ன பிரபஞ்சங்களை பார்த்துட்டு இருக்குமோ அவைகளை காட்டிலாம் அவன் பெரியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனா இருக்கிறதுனால இந்த இடத்துல தோஷமே கிடையாது, அதனால ஒரு சந்தேகமே கிடையாது. உபாசகனானவன் இவனை உபாசிக்கணுன்றதுக்கோ வந்து அப்படி எழுந்துருக்கான், அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அது. ஆகவே பரமாத்மா தான் இங்க நீ சொன்ன மாதிரி அல்பஸ்தானம் அல்ப மானம் அல்பமான அளவு அல்பமான இடம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வரவே வராது, கேள்வியே வராது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். கடைசி சூத்திரம் சம்போக பிராப்தி
வைதேஷ்யாது. சரி, இப்ப உடம்புக்குள்ள இருக்கானோ இல்லையோ, உடம்புக்குள்ள இருக்கிறதுனால இப்ப இந்த உடம்பு என் உடம்பு இருக்கு, என் உடம்புல நான் இப்ப உள்ள பொண்ணு உட்கார்ந்து இருக்கேன், இது கர்மாதீனமான உடம்பு. இந்த கர்மாதீனமான உடம்புல நான் சுகத குணங்கள் அனுபவிக்கணும் இல்லையோ, அப்ப எனக்குள்ள பரமாத்மா உட்காந்துருக்கான்னு சொன்னாக்க அந்த சுகத குத்தம் அனுபவிக்கணும்னா வேண்டாமா? அப்ப அனுபவிக்க அனுபவிக்கிறான்னு யோசிக்கணும். நீ நான் எப்படி ஒரே ஆத்துல மழை பெய்யறது, அந்த ஆத்துல நானும் உட்காந்துருக்கேன், விருந்தாளியா அவத்த வந்து உட்காந்துட்டு இருக்கான், ஒழுகிறது ஜலம், ஜலம் ஒழுகித்துனே எந்தெல்லாம் கொட்டுற மாதிரி அவன் தன்னையும் கொட்ட முடியோ. அப்ப அதே மாதிரி பரமாதிங்க உள்ள உட்காந்துருக்கானா அவனுக்கும் தோஷம் வந்துருமே. சம்போகம்னா அனுபூதினு அர்த்தம், சுகதுக்க அனுபூதினு அர்த்தம். அவ சுகதுக்க அனுபவம் அவனுக்கும் வந்துருமே. சம்போக பிராப்தி இருந்துச்சு கிடையாது. வைசேஷியா, நீ என்ன தெரியுமா சொன்ன, இது வந்து ரொம்ப தப்பு. நீ சொல்றது சரீரத்துக்குள் இருக்கிறதுனாலயே இந்த சுகதுக்க அனுபவம்ன்றது கிடையாது. கர்ம அதுக்கு காரணம் என்ன, கர்மாதீனம் தான். ஒத்த வந்து கர்மாவுக்கு அதீனமா இருக்கான், இன்னொருத்தனும் கர்மாவுக்கு அதீனமா இல்லை, கர்ம சம்பந்தமே இல்லாம இருக்கான். வாக்கியமே சொல்றது அது, தயோரண்யா விப்பலம் சுவாசுபர்ணா சைஜாசகாயா சமானே விரக்ஷே பரிஷஸ்வஜாதே. ரெண்டு புறப்பறவைகள், அழகான ரக்கையுடைய பறவைகள், அதுக்கு என்ன பண்ணிச்சுனாக்கா ஒரே ஒரு மரம், இந்த உடம்பு தான் மரமே. இந்த உடம்பான மரத்துக்குள்ள ரெண்டும் அணைச்சு, ஒண்ணுக்கு ஒண்ணு அணைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம், ரெண்டு பறவைகள், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். அப்படி இருக்கச்ச இந்த ஜீவாத்மா மாத்திரம் சுவாது அத்தி பிப்பலம், பிப்பலம்னா கர்மபலம், கர்மபலத்தை சந்தோஷமா சாப்பிட்டுருக்குதான், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா அனுபவிக்கும். இன்னொன்று என்ன பண்றது தெரியுமா, சாப்பிடவே இல்லையா, அனஸ்மன் அந்யா, சாப்பிடாமலே அபிஷாக சீதி பிரகாசிச்சுன்னு இருக்கிறதா. இப்ப என்ன எடுத்துனாக்கா உடம்புல இருக்கிறதுன்றதுனால சுகதுக்க அனுபூதி இல்லை, கர்மாதீனமா தான் சுகதுக்க அனுபூதி. இப்ப கர்மாதீனம்ன்றது கர்மபலத்தை அவன் சாப்பிட்டு இருக்கான், அதனால ஜீவன் அனுபவிக்கிறான், பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை, ஒரே ஜெயில். அந்த ஜெயில ஒரு கைதியும் இருக்கான், பெரிய ஆபீசரும் அங்க இருக்கான், சூப்பரண்டன்ட் அப்படின்னு சொல்ற எஸ்பி எல்லாம் இருப்பா அங்க இருப்பா. இப்போ அவன் அங்க சுகமா இருக்கான், ஒரே ஜெயில் தானே, ஜெயில இருக்கிறதுனாலயே இந்த கைதி என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்பானோ அதெல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க அந்த போஸ்ட் அவனுக்கு அதெல்லாம் வருமா? அந்த போலீஸ் ஆபீசருக்கு அந்த கஷ்டம்லாம் வராது. ஏன்னா அவன் கர்மாதீனமா வரல, அவன் உத்தியோகத்தை ஆபீசரா வந்திருக்கான் அவன் பதவியினால. அதே இந்த கைதி தன்னுடைய பாப கர்மா, தப்பான கர்மா பண்ண அவன் அதனால உள்ள வந்திருக்கான். இந்த உடம்புன்றது ஒரு சிறை, அந்த சிறையில நாம எல்லாம் கர்மாவை பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், ஆதரனால நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனா பரமாத்மாவோ அப்படிலாம் வரல, அவன் ஆசைப்பட்டு வந்து உள்ள உட்காந்துக்கிறான். ஆசைப்பட்டுன்னு என்ன அர்த்தம், நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசம் உட்காந்துருக்கான். என்னன்னு சொல்ல போறோம் நாலாம் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல, அவன் உள்ள உட்காந்துட்டு இவன் உபாசனம் பண்ணாக்க அந்த பக்குவத்தை வரைச்சே இவன் தான் வழி காமிக்க போறான், பரமாத்மா நமக்கு வழியை காமிச்சு விடுவான், வழியை காமிச்சு நம்மளை வெளில போக விடுவான் மோட்சத்துக்கு அப்படின்னுட்டு சொல்ல போறான் பின்னாடி. ஆக அந்த வாக்கியம் அப்படியே இருக்குது. அந்த மாதிரியாக பரமாத்மா ஆசைப்பட்டு நம்மளை அனுகிரகிக்கணும்ன்றதுக்கோசம் உட்காந்துருக்கான். அதனால இவனுக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுனால இந்த உடம்புல சரீர சம்பந்தம் வந்தது, கர்ம சம்பந்தம் வரல, அதனால அவனுக்கு இந்த பலன்கள்லாம் கிடையாது, சுகதுக்கங்கள் கிடையாது. ஆகவே இந்த மாதிரி கேதுக்கள் வரிசையா சொன்ன எட்டு சூத்திரங்கள், இந்த எட்டு சூத்திரங்கள்னால சொல்லப்பட்டதுனால இந்த பிரம்மத்துக்கு இந்த எந்த தோஷமும் வராது. ஆகவே ஜீவன் வேற, பரமாத்மா வேற அப்படின்றது இங்கு சித்தமாச்சு. அதனாலேயே சர்வம் கல்விதம் பிரம்ம தத்ராங்கி சாந்த உபாசிதேன்ற வாக்கியத்தினால, சாண்டில்ய வித்தியினால சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னா பரமாத்மா தான். அதனால இவன் பரமாத்மான்னு சொல்லிட்டாக்க முன்னாடி பார்த்து சொன்னவங்கெல்லாம் கூட பரமாத்மா தான். நீ சொல்ற மாதிரி இந்த அதிகரணத்துல பரமாத்மா இல்லைன்னு சொல்லிட்டோம், அதனாலேயே முன்னாடி சொன்ன அதிகரணங்கள்லயும் பரமாத்மாவே ஒருத்தன் கிடையாது அப்படின்னு புறபட்ச ஆட்சேபித்தான், அந்த மாதிரி வரவே வராது. அதனால இதுதான் இங்க சித்தாந்தம் அப்படின்னுட்டு இங்க முடிக்கிற சுவாமி. இந்த சர்வத்திர பிரசித்த கிரகத்துல சாண்டில்ய வித்தியில சொல்லப்பட்டவன்
பரமாத்மா தான் ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது இந்த கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.